அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பிரெஞ்சு தமிழ் வீடியோவில் பயனுள்ள பிரெஞ்சு உரையாடல்களுக்கு தேவையான வாக்கியங்களை கற்றுக்கொள்ள போகிறீர்கள் இன்றைய வீடியோவில் இருபத்தி ஐந்து பயனுள்ள வாக்கியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் இவ்வாறான பயனுள்ள ஃப்ரெஞ்ச் வாக்கியங்களை கேட்பதற்காக யூஸ்ஃபுல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரேசஸ் என்ற ப்ளேலிஸ்ட் உருவாக்கி இருக்கின்றேன் ஆர்வம் இருப்பவர்கள் ஐ கேடிலும் டிஸ்கிரிப்ஷனும் லிங்க் கொடுக்கின்றேன் சென்று கேட்கலாம் மேலும் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் ஒனிவா முதலாவதாக நாங்கள் ஒரு கடைக்கு பொருள் வாங்க செல்லும் பொழுது அந்த பொருளின் விலையை பார்த்து விட்டு என்னிடம் இந்த பொருளை வாங்குவதற்கு போதிய அளவு பணம் இல்லை என்று கூறுவோம் இதனை தர்சோ என்றால் போதிய அளவு பணம் என்றால் என் போதியம் இல்லை வாங்குவதற்கு இதை வேகமாக கதைக்கும் பொழுது அடுத்து நாம் ஒரு கடையில் சென்று பொருட்களினுடைய விலைகளை பார்க்கும் பொழுது இங்கு எல்லாம் விலை என்று கூறுவோம் இதனை என்றால் எல்லாவற்றையும் குறிக்கும் அதிக விலை இசி இங்கு இசி அடுத்து என்னுடைய டெலிஃபோனில் சார்ச் போய்விட்டது என்று கூறுவதற்கு மோ டெலிபோன் ஏ தே மோ டெலிபோன் ஏ எனக்கு இங்கு யாரையும் தெரியாது என்று கூறுவதற்கு ஜு ஜு நு நு கொனே கொனே பர்சன் இசி இசி இந்த வாக்கியத்தில் எதிர்மறையாக வருகின்றது இதில் நு ப என்பது வரவில்லை இதற்கு காரணம் என்பது ஒருவரையும் எதிர்மறை அர்த்தத்தில் வருகிறது அதனால் கூறலாம் அடுத்து ஒருவரை பார்த்து சோம்பேறியாக இருக்காதே என்று கூறுவோம் அல்லவா இதனை அடுத்து உங்களுடைய நெருங்கிய நண்பர்களிடம் உன்னுடைய பணத்தை நீ வீணாக செலவு செய்கிறாய் என்று கூறுவதற்கு யாரிடமும் நாம் கதைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் ஏதாவது சொல்லும் பொழுது நீங்கள் அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று கேட்போம் அல்லவா இதனை Passer quoi? Et après, il s'est passé quoi? Addition, ni veut Vandadum que Vandadam, et a que appelle-moi quand tu arrives à la maison. Appelle-moi, et call que quand tu arrives à la maison. வீட்டிற்கு வந்ததும் எனக்கு கால் பண்ணு அப்பல்மு கொஞ்ச அறிவால் அமேசோங் சில வேளைகளில் நாம் களைப்பாக இருக்கும் பொழுது நான் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து கொள்ளப் போகிறேன் என்று கூறுவதற்கு வே மு ஆம்பு ஒரு கடைக்குள் செல்லும் பொழுது உங்களோடு வருபவரிடம் இந்த கடையில் கிட்டத்தட்ட எல்லா பொருட்களும் இருக்கின்றன என்று கூறுவதற்கு வேகமாக கதைக்கும் பொழுது அடுத்து உங்களுடைய குழந்தைகளிடம் நான் உனக்கு காய்ச்சல் இருக்கிறதா என்று பார்க்க போகிறேன் அதாவது எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கிறது என்று பார்க்க போகிறேன் என்பதற்கு வெளியில் வெளிக்கிடும் பொழுது மழை வெளியே பெய்கிறது உன்னுடைய குடையை எடுத்துக்கொள் என்று ஒருவருக்கு கூறுவதாக இருந்தால் ஒரு விழாவுக்கு நாம் ஒழுங்கு செய்யும் பொழுது நாம் கூறுவோம் நான் நினைக்கிறேன் எல்லோரும் வரமாட்டார்கள் என்று இதற்கு

உங்களுடைய நண்பர்கள் யாரையும் நம்பிக்கை ஊட்ட செய்வதற்காக உன்னில் நம்பிக்கை வை என்று கூறுவதற்கு என்ற வினை சொல் ஏவல் வினையாக வரும் பொழுது நீ என்ற எழுவாயுடன் குருவா என்று வரும் ஒரு விடயம் செய்ய ஆரம்பித்து நான் இதை எப்படி செய்வதன்று மறந்துவிட்டேன் என்று கூறுவதற்கு உங்களுடைய குழந்தைகள் தன்னுடைய தப்பை செய்துவிட்டு அப்பா தண்டிப்பார் என்று பயப்படுகிறான் இதை நாம் யாருக்கும் கூறும் பொழுது SON père, LE அதாவது அவன் பயப்படுகிறான் என்று அவனுடைய அப்பா அவனுக்கு புனிஸ் தண்டனை கொடுப்பான் என்று அடுத்து உங்களுடைய நண்பர் யாராவது அப்பாவினுடைய நலத்தை விசாரிப்பதற்கு உன்னுடைய அப்பா எப்படி இருக்கிறார் என்று கேட்பதற்கு வா 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 என்று கேட்கலாம் உங்களுக்கு முன் இருப்பவர்களிடம் நான் உங்களுக்கு நல்ல செய்தி ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் என்று கூறுவதற்கு ஜு ça porte une bonne nouvelle. Je veux ça porte une bonne nouvelle. Je veux ça porte une bonne nouvelle. Avant, il est venu à pied. Il est venu à pied. Il est venu à pied. அடுத்து ய நீண்ட நேரமாக காத்திருக்கும் பொழுது நீங்கள் இங்கு எவ்வளவு நேரமாக காத்திருக்கிறீர்கள் என்று கேட்பதற்கு ஜுபி கொமியா ஜுத்தும் இசி ஜுபி கொம்மியாந்துத்தோ அத்தொந்தே இசி ஜுபி ஜூபி கொம்மியாந்துத்தம் அத்தொந்தே இசி Nan ve la ki sel vaderke, reine et de kren. Ada vada tinam ve la ki sel il sel kren en rousse ou vaderke. Pou aller au travail, je prends le train. Pou aller au travail, je prends le train. Pou aller au travail, je prends le train. Ni எங்களுடன் வரவில்லையா என்று கேட்பதற்கு எனது வேலையை நான் முடிக்கவில்லை என்று கூறுவதற்கு Je n'ai pas fini mon travail. நீ இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கிறியா என்று கேட்பதற்கு இந்த வாக்கியங்களை ஓய்வு நேரங்களின் பொழுதோ அல்லது உங்களுடைய வேலையின் பொழுதோ திரும்ப திரும்ப கேட்டு ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு உங்களுடைய ஃப்ரெண்ட் உரையாடலுக்கும் பயன்படுத்துவீர்கள் என்று நம்புகிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதை போன்ற வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்